அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து பார்த்துடலாம். முதல் கேள்வி, தடுப்பூசி எண்ம சான்றிதழ் வழங்கும் நடைமுறை தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? அதாவது தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழே தடுப்பூசி கொடுப்பாங்க, அந்த தடுப்பூசிக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற ஸ்கீமு நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்திருக்குது. திண்டுக்கல் மட்டும் வந்து கிடையாது, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு இந்த இரண்டு மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு ஒரு சோதனை முயற்சியாக அமலுக்கு வந்திருக்கு. இனிமேல் எல்லா மாவட்டங்களையுமே இந்த எண்ம சான்றிதழ் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வரும். மத்திய அரசின் பொருளாதார அறிக்கையில் 2023-24 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த 2023-24 பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு வந்து ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உலக வங்கி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 6.6% சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ நம்ம மத்திய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கை இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகர் அதாவது அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தலைமையில் இந்த குழு வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி தான் இந்த 6.8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்புகிறது யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. யார் அப்படின்னு கேட்டால் நிதியமைச்சர் தான் சமர்ப்பிப்பார். இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க, பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பார் யாருன்னு கேட்டால் நிதியமைச்சர். G20 கல்விக்குழு மாநாடு எங்கு நடைபெற்றது? G20 கல்விக்குழு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் சென்னையில் வந்து நடைபெற்றது. பிப்ரவரி 1 மற்றும் 2 அதாவது இன்றைக்கு வந்து நடைபெற்றிருக்குது, நாளைக்கும் வந்து நடைபெறும், 2ஆம் தேதியும் நடைபெறும், 2 நாட்கள் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. G20 இந்த ஆண்டு வந்து உச்சி மாநாடு நடத்துறது நம்ம தான், இந்தியா தான் வந்து நடத்துகிறாங்க. சமீபத்தில் காலமான சாந்தி பூஷன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சாந்தி பூஷன் இவர் வந்து ஒரு முன்னாள் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம், பிரபலமான வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சமீபத்தில் காலமாயிட்டார். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1977-79 காலகட்டத்தில் சட்ட அமைச்சராக இருந்தவர் தான் இந்த சாந்தி பூஷன் அப்படிங்கிறவர். மொரார்ஜி தேசாய் அமைச்சரை விட இவர் வந்து சட்ட அமைச்சராக வந்து இருந்தார். எந்த அமைப்பு வங்கதேச நாட்டிற்கு 4.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க உள்ளது? ஒரு அமைப்பு வங்கதேச நாட்டுக்காக, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் மேக்ஸிமம் வந்து பொருளாதார தாழ்வுக்கு வந்து போயிடுச்சு, இந்த வங்கதேசமும் அந்த நிலைமையில இருக்குது. இந்த வங்கதேசத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா IMF, சரிங்களா, IMF வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து கடனாக வந்து வழங்குறாங்க. IMF அப்படின்னா சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கள ஆய்வில் முதல்வர் திட்டம் செயல்படுத்திய மாநிலம் எது? கள ஆய்வில் முதல்வர் திட்டம் செயல்படுத்திய மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இது நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, கள ஆய்வில் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறதா அப்படிங்கிறத நேரில் போயிட்டு பார்க்குறது தான் இந்த திட்டம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது தான் இந்த திட்டம், முதல்வரே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ஒரு திட்டம். பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு, அதாவது இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. எங்கே அப்படின்னா வேலூரில் வந்து தொடங்கி வச்சார். அதாவது இதற்காக நம்ம தமிழகம் வந்து ஒரு 10 மண்டலங்களாக ஜோனாக வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஜோன் வேலூருக்கு வந்து போயிருக்காரு. வேலூர்னா வேலூர் பக்கத்தில் திருப்பத்தூர் எல்லா இடத்தையும் வந்து பார்ப்பார். கிருஷ்ணகிரி பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் ஒரு நான்கு மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாரு. ஸோ தமிழ்நாட்டை எத்தனை ஜோனாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 10 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. பிரித்து அந்த இடத்துக்கு முதல்வரே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆய்வு வந்து பண்ணுறாங்க. அதுதான் கலா ஆய்வில் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது. எந்த மாநிலத்தில் மலர் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்த 150 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது?
ஒரு மாநிலத்தில் ஃப்ளோரிகல்ச்சருக்காக அதாவது மலர் வளர்ப்புக்காக 150 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அது எந்த மாநிலம், எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமில் சிஎம்மா ஹிமந்த பிஸ்வா சர்மா தான் இருக்கார். இவர் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து விட்டுருக்கிறார். அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தில் மலர் வளர்ப்புக்காக 150 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து அமைச்சரவையும் அதாவது கேபினெட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒப்புதல் வழங்கிட்டாங்க. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுன்னு பார்த்தா ஒரு 7 நடப்பு நிகழ்வு தான், குட்டி குட்டியாக தான் வந்து இன்றைக்கி வந்து நடப்பு நிகழ்வு வந்து இருந்துச்சு சரிங்களா. நம்ம ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். தடுப்பூசிக்கு எண்ம சான்றிதழ் அதாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வழங்குகிற நடைமுறை திண்டுக்கல் ஈரோட்டில் வந்து அமலுக்கு வந்திருக்குது. மத்திய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 2023-24 நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. G20 கல்வி குழு மாநாடு சென்னையில் வந்து நடைபெற்றிருக்குது. சமீபத்தில் முன்னாள் சட்ட அமைச்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் சாந்தி பூஷன் அப்படிங்கிறவர் காலமாக இருக்கிறார். மொராஜி தேசாய் அமைச்சரவையில் இவர் வந்து சட்ட அமைச்சராக இருந்தார். IMF அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம் வங்கதேசத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.7 பில்லியன் அமெரிக்க டாலரில் கடனாக வந்து வழங்குறது. கள ஆய்வில் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் பிப்ரவரி 1 வேலூரில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதற்காக தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மலர் வளர்ப்பு திட்டத்துக்காக 150 கோடி நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்குது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.